இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கி விரைந்து முடிப்பது என சரத்பவார் இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவதற்காக இந்தியா முழுவதும் உள்ள 28 கட்சிகள் இணைந்து இந்தியா என்ற பெயரில் கூட்டணி அமைத்துள்ளது. காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ள இந்த கூட்டணியின் கூட்டம் பாட்னா, பெங்களூரு, மும்பை ஆகிய இடங்களில் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் கூட்டணியின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் டெல்லியில் உள்ள தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் இல்லத்தில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் கே சி வேணுகோபால், திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு, ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர்கள் மெஹபூபா முஃப்தி, உமர் அப்துல்லா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் டி ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கே சி வேணுகோபால், இந்தியா கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டம் போபாலில் நடைபெறும் என்றார். The committee decided to hold joint public meetings in different parts of the country. The first public meeting will be held at Bhopal in the first week of October in the issue of rising prices, unemployment and corruption of BJP government. இதேபோல கூட்டணியில் தொகுதி பங்கீட்டை விரைந்து முடிப்பது என முடிவு செய்யப்பட்டதாக டி ஆர் பாலு தெரிவித்தார். எடுக்கப்பட்ட பல்வேறு முடிவுகளில் மிக முக்கியமானது நடைபெறிருக்கின்ற தேர்தலில் அது மாநிலங்கள் அளவிலே நடைபெறுகின்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, லோக்சபா தேர்தலாக இருந்தாலும் சரி, இந்த தேர்தலுக்குள்ள பூர்வாங்க முடிவுகளை அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற உறுப்பினர் கட்சிகள் இணைந்து அந்த மாநிலத்தில் என்ன முடிவுகள் எடுக்கப்படுகிறது என்பதை பற்றி விளக்கமாக இங்கே ஒருங்கிணைப்பு குழுவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கோரப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக அதற்கான முடிவுகளை எடுத்து அந்தந்த மாநிலத்திலேயே அவர்கள் பேசுவதற்கு துவங்க வேண்டும் என்றும் கோரிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது.